வணக்கம் மே பதினெட்டு தமிழ் இனத்தினால் மறக்க முடியாத ஒரு நாள் இனி வருங்கால கூட மறக்க முடியாத ஒரு துன்ப நாள் முள்ளி வாய்க்கால் நினைவேந்தலை தவிர்ப்பதற்காகவோ அல்லது தடுப்பதற்காகவோ நிலைய போலீசார் நீதவான் மன்றில் தெரிவித்த பிரதான காரணங்களில் ஒன்று ஜார்பாணத்தில் இன்னும் இந்த கோவிட் நைன்டீனினுடைய தாக்கம் அல்லது தொற்று முடியவில்லை என்பதை அவர்கள் பிரதானமாக கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள் அதே நேரம் தனிமைப்படுத்தல் மையங்களிலிருந்து சிகிச்சை முடிந்து வீடுகளுக்கு சென்றவர்களில் ஐந்து பேர்களுக்கு இந்த பிசிஆர் பரிசோதனை வந்து பாசிட்டிவாக இருந்த என்கின்ற செய்தியையும் அவர்கள் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த பிசிஆர் பரிசோதனை என்றால் என்னவெனில் பொலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் என்று விரிவாக ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்ற ஒரு பரிசோதனை மனிதனுடைய எல்லா கலங்களிலும் டிஎன்ஏ ஆர்என்ஏ போன்றவை நிச்சயமாக இருக்கின்றன இந்த பரிசோதனையின் அடிப்படை என்னவெனில் மனித கலங்களில் காணப்படுகின்ற அல்லது பாக்டீரிய கலங்களில் காணப்படுகின்ற அல்லது வைரஸ் கலங்களில் காணப்படுகின்ற டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ மூலக்கூறுகளை கண்டறிவதே இதன் நோக்கமாகும் இந்த கோவிட் நைன்டீன் எனப்படுகின்ற இந்த கொரோனா வைரஸானது ஆர்என்ஏ ஆர்என்ஏ வகையைச் சேர்ந்த வைரஸாக இருக்கின்றது எனவே இந்த ஆர்என்ஏ மூலக்கூறை பிசிஆர் பரிசோதனை மூலம் அறிவதன் மூலமாகவே ஒரு மனிதன் தொற்றுடையவனாக இருக்கின்றானா இல்லையா என்பது அங்கே எங்களுக்கு தெரிகின்றது ஆனால் இந்த வைரஸ் மூலக்கூறு அல்ல இந்த வைரஸ் ஆனது உயிரோடு இருக்கின்றதா அல்லது அமைப்பழிவு அடைந்து விட்டதா என்பதை இந்த பிசிஆர் பரிசோதனை எங்களுக்கு துலாம்பரமாக எடுத்து காட்ட மாட்டுது ஒரு மனிதனுடைய சுவாச தொகுதியிலே இந்த வைரஸை குறிய ஆர்என்ஏ மூலக்கூறுகள் இருக்கின்ற என்பதை மட்டுமே இந்த பிசிஆர் பரிசோதனை தெரிவிக்கின்றது இலங்கை சுகாதார அமைச்சினுடைய வழிகாட்டுதல்களின்படி சாதாரணமாக இந்த கோவிட் நைன்டீனுக்கு சிகிச்சை பெறுகின்றவர்கள் அல்லது தனிமைப்படுத்தல் மையங்களிலே இருந்து வீடுகளுக்கு செல்கின்றவர் போது இரண்டு தடவைகள் அவர்கள் பிசிஆர் பரிசோதனைக்கு தோற்ற வேண்டும் இவ்வாறு தோற்றி அவர்கள் இரண்டு தடவைகளும் நெகட்டிவ் என்கின்ற விடை அல்லது ரிசல்ட்ஸ் கிடைக்கின்ற பொழுது அவர்கள் வீடு செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள் அதாவது இப்பொழுது இந்த முதல் அலை முடிந்து இருக்கின்ற நேரத்திலே வந்து அண்மையிலே யாழ்ப்பாணத்தில் ஐந்து பேருக்கு வந்து இந்த பிசிஆர் பாசிட்டிவ் என்பதை போலீசார் கூறுகின்றனர் ஆனால் இந்த பிசிஆர் பாசிட்டிவ் மூலம் இந்த வைரஸ் உயிர் இருக்கின்றனவா உயிர் அல்லாமல் இருக்கின்றன என்பதை ஒருபோதும் தர முடியாது அதற்கு என்ன செய்ய வேண்டுமெனில் இந்த வைரசுக்களை எடுத்து அதற்குரிய கல்ச்சர் மீடியா அவற்றை வளர்க்கக்கூடிய ஊடகம் ஒன்றிலே வளர்த்து அதன் மூலமே அந்த வைரசுகள் உயிரோடு இருக்கின்றனவா இல்லையா என்பதை கூற முடியும் சீனா தென்கொரியா ஜப்பான் போன்ற நாடுகளில் இந்த முதலாவது கோவிட் நைன்டீன் அலைக்கு பிறகு செய்த நிறைய பரிசோதனைகளிலே வந்து அவர்களாலே இந்த வை ஆர் கொண்டு உயிருள்ள ஒரு வைரஸை வந்து அந்த கல்ச்சர் மீடியாவிலே அவர்களால் வளர்க்க முடியவில்லை இருந்து அறிந்து கொள்ளக்கூடிய இனவெனில் இந்த வைரசுகள் உயிரோடு இல்லை ஆனால் அந்த வைரஸினுடைய துகள்கள் தான் அங்கே இருக்கின்றன என்பது பொதுவாக ஒரு மனிதனில் இருந்து இந்த வைரஸ் துகள்களோ இந்த வைரஸ் இறந்த வைரஸுகளோ படிப்படியாகவே உடலிலிருந்து அகற்றப்படும் எனவேதான் இந்த ஆய்வுகள் வந்து வைரஸ் கல்ச்சர் எல்லாமே நெகட்டிவ் என்று கூறுகிறார்கள் இது எப்படி இருப்பினும் இன்னும் பதினான்கு நாட்கள் அதாவது இந்த ஊரடங்கு தளர்வு நகர முடக்கம் மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புதல் போன்ற இந்த இந்த காலகட்டத்திலிருந்து பதினான்குலேருந்து இருபத்தொரு நாட்களின் பின்னரே நாங்கள் உறுதியாக கூற முடியும் இன்னொரு அலை வருமா வராதா என்பது அதுவரை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அனுஷ்வந்தன் சுப்பிரகாசம் என்கின்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதோடு அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் இந்த செய்தியை மற்றவர்களும் அறிய வேண்டுமானால் தயவு செய்து இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்